अस्मद्गुरु परंपरायै नमः। नमस्तुते। नेत्र कवश मुनिवरुडैय यागशालैयिले अवर अंद यागम मुडिंजदुम् தசதசிவின் புத்தரான குருசிரவணரை அடியேன் அணுகி பிரார்த்தித்தேன். அவர் ஏராளமான பொருள்களை இந்த யாகத்துக்காக கொடுத்தார். அதனால அடியேன் கொஞ்சமும் சிரமம் இல்லாம இந்த யாகத்தை பண்றேன். திரவியத்தை கொடுத்ததோடு மட்டும் அவர் நின்னல்ல, இந்த திரவியங்களை எல்லாம் இந்த யாகசாலைக்கு வந்து சேரும்படி அத வாகனங்கள்ல ஏத்தியும் அனுப்பிச்சார். அப்புறம் அடியன் அங்கேந்து இங்க வந்து சேர்வதுக்காக மூன்று குதிரைகள் பூட்டிய தேரொன்றையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அதிலே சௌக்கியமா உட்காந்து இந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்தேன். அதனால அந்த திரசதசிவனுடைய குமாரரான குருசிரவணரை அசாத்தியமா புகழ்கிறார் கவச முனிவர். வேறொரு மந்திரம் சொல்றது அதே ரிக்வேதத்திலேந்து, அதாந்தமே பௌர்ஷ்யா பஞ்சாசதம் த்ரசதஸ்யுர்வதூனாம். புருஷருடைய குமாரான அந்த த்ரசதஸ்யு எனக்கு 50 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர் கொடைவள்ளல், நல்லோர்களாலே எப்பொழுதும் அடைய தகுந்தவர், நல்லவர்களை எப்பொழுதும் ரட்சிப்பவர் என்று சொல்லுகிறார். பிரம்மச்சாரிகளை தேடி கன்னியாதானம் பண்ணி கொடுப்பது என்பது பெரும் புண்ணியமான காரியம். அந்த தம்பதிகள் தாமும் யாகங்களை அனுஷ்டிப்பார்கள். பிற்காலத்திலே புத்திர பௌத்திர சந்தானங்களை தோற்றுவித்து அவர்கள் மூலமாகவும் பற்பல யாகங்களை இந்த உலகத்திலே செய்து செழிக்கும்படி செய்வார்கள். அதனால் நாட்டினுடைய க்ஷேமம் 1000 மடங்கு ஊங்கி வளரும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த எண்ணத்தினால்தான் திரசதஸ்யு நிறைய கன்னியாதானத்தை பண்ணியிருக்காராம். இன்றைக்கும் காஞ்சிபுரம் மற்றும் இதர இடங்களிலே வாழுகின்ற இந்த வம்சத்தவர்கள் சடமஷ்ண கோத்திரத்தவர்கள் தங்களுடைய பெயருக்கு முன்பாக கோடி கன்னியாதானம் என்றதான ஒரு அடைமொழியும் சேர்த்து அவர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் என்பது இங்கே விஞ்ஞாபிக்கத்தக்கதான ஒரு விஷயம். மூல புருஷர் போலே பிற்காலத்தவராகிய இவ்வம்சத்தாரும் கன்னியாதானத்திலே ஆர்வம் கொண்டிருந்ததை இது தெள்ள தெளிவாக நிரூபிக்கிறது. இந்த த்ரசதஸ்யு என்ற முனிவர் சிறந்த பிரம்மனுஷ்டராக இருந்திருக்கிறார். இது ரிக்வேதங்க மந்திரங்களாலே நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இடைவிடாமல் ஒரு யாகம் முடிஞ்ச உடனே இன்னொரு யாகம், இப்படி பற்பல யாகங்களை பண்ணிக்கொண்டே இருப்பதும் பிறரையும் அப்படிப்பட்ட யாகங்களை பண்ணும்படி தூண்டுவதுமான ஒரு நிலையிலேயே இந்த த்ரசதஸ்யுனுடைய ஆயுட்காலம் முழுவதும் கழிந்ததாக நாம் காண்கிறோம். வேதங்களிலே பரவலாக ஆங்காங்கே விதிக்கப்பட்டுள்ள யாகங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு பிரயோஜனத்தை மனசிலே நினைத்தே பண்ணும்படியாக கூறப்பட்டிருக்கிறது. மோக்ஷம் தவிர மற்றொரு பலனையும் கனவிலும் கூட எண்ணாத பிரம்மஜானியான த்ரசதஸ்யு அந்த யாகங்களை, காமியமான யாகங்களை எதுக்காக பண்ணினார், காமியம் என்று தெரிந்தும் ஏன் செய்தார், இவைகள்
இப்படிப்பட்ட யாகங்கள் மோக்ஷார்த்திகளுக்கு மிகவும் அருவருக்கத்தக்க வெறுக்கத்தக்க யாகங்கள் அல்லவா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுவது நியாயமே. வேதங்களிலே சொல்லப்பட்டுள்ள லௌகிக புருஷார்த்தங்களை கருதாமல் பகவத் பிரீத்தியத்தமாகவே இவற்றை பண்ணினாராம். அதனால இப்படி பல பிரம்மயானிகள் யாக யஜ்ஞாதிகளை அனுஷ்டிச்சிருக்கார். அப்படி பண்றதுல இன்னொரு அனுகூலமும் உண்டு. யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யான்கிறபடி இந்த நாட்டிலே மாதம் மும்மாரி பெய்து மக்களும் சுபிக்ஷமாக நலமாக வாழ்வார்கள். இப்படி யாக யஜ்ஞாதிகளை மேன்மேலும் பண்ணிக்கொண்டு அவர்கள் வாழ்வார்களே ஆனால் அது எம்பெருமானுக்கு உகந்த ஒன்றுதானே. மேலும் பிருகதாரண்ய உபனிஷத்து சொல்றது, தமேதம் வேதானுவசனேன விவிதிஷந்தி பிராமணாஹ யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன. ஈயாஜசோபி சுபஹூனு யஜ்ஞானு ஞான வியபாஸ்ரயா அப்படிங்கிறது விஷ்ணு புராண வாக்கியம். அபலா காங்கிபிஹி யஜ்ஞா விதி திருஷ்டா யயுஜ்யதே அப்படிங்கிற எம்பெருமான் தன் திருவாய் மறந்தொழிலான பகவத்கீதையிலேயும் வருகிறது. அதாவது எந்த விதமான சுயம் பிரயோஜனத்தை கருதாமல் தனக்கென்று இதிலே என்ன லாபம் என்று நினைக்காமல் யாகங்களை அனுஷ்டித்து பிரம்மஞானத்தை பெறுவதை எடுத்து சொல்லுகின்றன. இப்படிப்பட்ட நிறைய யாக யஜ்ஞங்களை ரசதஸ்யு செய்திருக்கிறார். அவைகளிலே பல காமிய கர்மாக்களை உள்ளடக்கிய யாகங்களாகும். இப்போ அந்த காமிய கர்மாவ உள்ளது அது விகிதமானது, வேத விகிதம். அப்போ வேத விகிதமான கர்மாக்களை அனுஷ்டிக்கிறது தோஷம் கிடையாது. அது காமியமா இருந்தாலும் அந்த காமியம் தனக்கு வேண்டாம், அந்த பலன் தனக்கு வேண்டாம் அப்படின்னு. அதனாலதான் வைஷ்ணவ எல்லாம் பார்த்தேன்னா திரிவித தியாகத்தோட கேவல சந்தியாவந்தனம் பண்ணும்போது கூட என்ன பண்றோம், பகவானேவ சுனியாமிய சுரூப ஸ்திதி பிரவருத்தி அனேன ஆத்மனா கர்த்தா சுகீயஸ்ய உபகரணைஹி ஸ்வாராதனைய பிரயோஜனாய பரமபுருஷா சர்வசேஷி ஸ்ரீயப்பதி சுசேஷபூதமிதம் பிராத சந்தியாவந்தனாக்கியம் கர்ம சுஸ்மை சுப்ரீதையே ஸ்வயமேவ காரயதீன்னு இந்த கர்த்திருத்தியாகம் மமதா தியாகம் பல தியாகத்தோட தானே எந்த ஒரு கர்மாவையும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் பண்றான். அதனாலே ரசதஸ்யு முனிவர் காமி கர்மாக்களை பண்ணியிருந்தா கூட அதிலிருந்து தனக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காத அந்த கர்த்து தியாகத்தோட மமதா தியாகத்தோட பல தியாகத்தோட அதை பண்ணியிருக்காருன்னு நாம பார்க்கும்போது அது மிக உசந்த விஷயம்தானே. தைத்திரிய சம்ஹிதையில ஒரு வேத வாக்கியம் வருது, ஏதம் வை பர ஆட்னாரஹிபாகும் ஔசிஜோ வீதஹவ்யஹ ஸ்ராய சஸ்த்ரஸ்ரதஸ்யுஹு பௌருகுத்ஸ்யஹ ப்ரஜா காமா அசின்வத் ததோ வை தே ஸஹஸ்ரகும் பசுபிஸ்தாம் மாத்ராம் ஆப்னோதி தே அகச்சன் அப்படின்னு. மேலும்
Yayevam vidvane tamagnim chinuten. இந்த திரசதிஷி முனிவர் மற்றும் மேல் மூன்று முனிவர்கள் ஒன்றாக கூடி அக்னிசயனம் என்னும் ஒரு யாகத்தை பண்ணி அதன் பலனாக ஆயிரம் ஆயிரம் மக்களை பெற்ற வரலாற்றை இந்த தைத்திரிய சம்ஹிதை சொல்லுகிறது. ஆயிரக்கணக்கான சந்ததி வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காகவே அக்னிசயனத்தை பண்ணினாராம் இந்த திரயோதசி. கோரின பயனையும் பெற்றார். பழுத்த பிரம்மஜானியான இவருக்கு இகலோக புருஷார்த்தமான புத்திர பௌத்திர பரம்பரையிலே எப்படி ஆசை பிறந்தது? அது தன்னுடைய இந்திரிய சுகத்துக்காக நிச்சயம் அல்ல, லோகக்ஷேமத்திற்காக. சிறந்த யாக்ஞிகரான இவருக்கு பிறக்கும் கீழ்த்தலைமுறைகளும் இவரை போலவே யாகங்களை அனவரதம் பண்ணுவார்கள். அதனாலே லோகக்ஷேமம் பன்மடங்கு பெருகி ஓங்கி வளரும். இதுதான் இவரை இந்த ரீதியிலே போகும்படி செய்தது. இன்றும் இவருடைய வழித்தோன்றல்களான ஷடமர்ஷ்ண கோத்திரக்காரர்கள் நாடெங்கிலும், அது தமிழ் பேசுகிற மாநிலமாக இருக்கட்டும், இல்லை ஆந்திரா இந்த மாதிரி தெலுங்கு பேசுகிற மாநிலமாக இருக்கட்டும், இல்லை பெங்களூர் மாதிரி கன்னடம் பேசுகிற தேசமாக இருக்கட்டும், அங்கங்கே ஆயிரக்கணக்கிலே பரவி இந்த யாகங்களை இன்று வரையில் பண்ணுவதை நாம் காணலாம். இந்த மூலபுருஷனுடைய தபோ பலமே இவை அனைத்திற்கும் காரணமாகவும் சாட்சியாகவும் இருக்கிறது. இவருடைய வழித்தோன்றலான ஷடமர்ஷ்ணர் தான் இந்த கோத்திரத்தின் பெயரில் இருக்கிறார். அவரும் பிறவிலேயே நல்ல பிரம்ம ஞானத்தை கொண்டவர். ஆயினும் இகலோக புருஷார்த்தமான பிரஜா சிருஷ்டியிலே இவர் போலவே அவரும் ஈடுபட்டிருந்தார். இதே காரணம்தான் சந்ததிகள் அதிகமாக 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 யாகங்களை பண்ணி உலக க்ஷேமத்தை வளர்க்க வேணும் என்ற ஆசை மட்டுமே அவர்களுக்கு இருந்தது. அக்காலத்தில் இப்போது இருப்பதை போன்ற குடும்ப கட்டுப்பாடு அமுலில் இருந்ததாக நமக்கு தெரியவில்லை. அதிகமான மக்களை பெறுவதே மிக சிறந்ததாக கருதப்பட்ட காலம் அது. இந்த திரசத சிவானவர் தன் தகப்பனார் பெயரையும் சேர்த்தே வேதங்களிலே பல இடங்களிலே சொல்லப்படுகிறார். அப்போ திரசத சியுகுசஹான்னு ஏவரும் இவருடைய குமாரரான குருஸ்ரவணரும் அப்படிதான் சொல்லப்படுறார். அப்புறம் எப்படி இது ஏன் இந்த மாதிரி சொல்றா அப்படின்னா, பட்டர் பிரான் கோவைன்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்லலையா? அப்போ தந்தை பெயரை சேர்த்து தன்னுடன் சொல்லுவது ஒரு பெருமை. அந்த பெருமை இவாளுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்லப்படுவது. முதலில் உள்ளது தந்தையின் பெயர், பின்பு உள்ளது அவனுடைய புத்திரன் அல்லது குமாரனுடைய பெயர். வெள்ளக்கார சகவாசத்தினால இந்த வழக்கு இனிஷியல்ங்கிற ரூபத்துல இப்ப சுருங்கி கொடுத்து ஓரளவாவது ஒரு எழுத்தாவது தொடர்ந்து வருதேன்னு சந்தோஷம். விஷ்ணு விருத்த கணம்னு ஷடமர்ஷ்ண கோத்திரத்துல ஒரு பிரிவு இருக்கு, அதுவும் ஒரு காரண பேர் தான். விஷ்ணு பக்தர்களாகவே வம்சத்தவர்கள் இருந்ததை இது நமக்கு தள்ள தெளிவாக காட்டுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஆணிவேரை போன்றவர்களான ஸ்ரீமன் நாதமுனிகள் இதனால்தான் போலும் இவ்வம்சத்திலேயே அவதரித்தார். பிரபந்த ஜனசந்தான கூட்டஸ்தர் என பிரசித்தமான நம்மாழ்வாருக்கும் ஷடகோபன் என்னும் பெயர். அப்போ
அந்த ஷடமர்ஷ்ண கோத்திரத்தின் சாயலிலேயே ஷடகோபனுடைய பேரும் அமைந்திருக்கு. ஸ்ரீ பாஷ்யக்காரரான பகவத் ராமானுஜருக்கும் இவ்வம்சத்தாருக்கும் பலவிதமான உறவு முறைகளும் உபதேசங்களும் இருக்கின்றன. இன்றளவும் இவ்வம்சத்தில் உள்ள மாபெரும் புலவர்கள் அனைவருமே தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சை போன்றதான சாமானிய சாஸ்திரங்களுடன் முழுமையான வேதாத்தியம் பண்ணிவிட்டு விசிஷ்டாத்வை சித்தாந்தத்துக்கு ஆதாரமான கிரந்தங்கள் பலவற்றை இயற்றியும் ஆங்காங்கே சிஷ்யர்களுக்கு பிரவச்சனாதிகளை பண்ணி கொண்டும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை அவர்கள் சம்ரக்ஷணம் பண்ணி வருவது நாம் காண்கிறோம். 1000 வருஷங்களுக்கு முன்னாலே இந்த வம்சத்தில் உதித்த திருமலை நம்பிகள் என்னும் ஆண் பாஷ்யக்காரன் ஆக்ஞையாலே திருமலையிலே அடர்ந்த காட்டிலே கோவில் கொண்டு எழுந்தருளை இருக்கும் அந்த வெங்கடாஜலபதினு சொல்றோமே அந்த பிரம்மணி ஸ்ரீனிவாசே என்றாரே பாஷ்யக்காரர் பாஷ்யம் ஆரம்பிக்கிறதுனாலே அந்த மாதிரி அந்த திருமலையில தினந்தோறும் 3 மைலுக்கு மேல இருக்கிற அந்த ஆகாச கங்கையிலேந்து தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பிச்சு வந்தாராம் சீனிவாசன். அப்போ அவர் ஒரு சமயம் அந்த கோவில பிரதட்சிணமா வரும்போது தலையில தீர்த்தமடம் இருக்கு. அப்படி அவர் வந்துட்டு இருந்த போது அங்கேயே திருமலையப்பன் சீனிவாச பெருமாள் தானே எதிரில வந்து அவரை அணுகி தாகமாக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பார் தாத்தன்னு அப்பாங்கிறப்ப தாத்தன்னு கூப்பிட்டு தாகத்துக்கு தண்ணீர் கேட்டாராம் எம்பெருமான் சீனிவாசன். அவருடைய பக்தி அந்த திருமலையன்பர்களுடைய அதீதமான பக்தி எம்பெருமான அப்படி கவர்ந்து இழுத்திருக்கு. அது மட்டுமில்லை தனக்கு தீர்த்தம் ஜலமும் கொடுக்கும்படியாக கேட்கவும் செய்தது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்தான் அவரது வழித்தோன்றல்களான ஷடமர்ஷ்ண கோத்திரக்காரர்கள் எல்லாம் தத்தம் பெயருடன் தாத என்ற சொல்லையும் சேர்த்து ஆச்சாரியத்துவம் பண்ணுவதனாலே தாத்தாச்சாரியர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இது மற்றொரு வகையிலே இந்த ஷடமர்ஷ்ண கோத்திரக்காரர்களுக்கு ஒரு பெருமையை சேர்க்கிறது. இதே ஷடமர்ஷ்ண கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர் திருக்குடந்தையிலே அமுதன் திருவாழ்வாரத்திலே அவனுடைய கைங்கரியர்களாக இருந்ததையும் இன்று வரை இருப்பதையும் நாம் காண்கிறோம். இவர்களுக்கு தாத்தாச்சாரியர் என்ற பெயர் இல்லை, பாட்டாச்சாரியர்கள் என்ற பெயர். இப்படி இந்த ஷடமர்ஷ்ண கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் பல இடங்களிலே பிரதானமான எம்பெருமானுடைய கைங்கரியங்களிலே ஈடுபட்டிருப்பதை நாம் இன்று வரையில் காணலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஷடமர்ஷ்ண கோத்திரத்தை பற்றியதான விவாதத்தை இத்துடன் தலை கட்டி கொள்கிறேன். கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.